பொட்டல் பகுதியில் மீண்டும் காட்டு யானைகளின் அட்டுழியம். கல்லடைக்குறிச்சி அருகே பொட்டல் கிராமத்தில் உள்ள தோட்டங்களுக்குள் காட்டு யானைகள் புகுந்து அட்டுழியம். பொட்டல் கிராமத்தில் எலுமிச்சையாறு ஓடை பீக்கம்பழம் பகுதியில் உள்ள ஸ்ரீனிவாசன், பெருமாள், ராசாமணி மற்றும் வெங்கடேஷ் ஆகியோர் தோட்டங்களில் காட்டு யானைகள் கூட்டத்தோடு புகுந்து பனைமரம் மற்றும் தென்னை மரங்களை கடந்த 3 நாட்களாக சேதப்படுத்தி பெரும் இழப்பை ஏற்படுத்தி வருகிறது. இதுகுறித்து விவசாயிகள் அம்பை வனச்சரக அலுவலகத்தில் மற்றும் சேரன் மகாதேவி சப் கலெக்டரிடம் தகவல் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என விவசாயிகள் தெரிவித்தனர். மேலும் வனத்துறையினர் பெரும் நஷ்டத்தில் உள்ள விவசாயிகளிடம் அலட்சியமாக பதிலளித்ததாக விவசாயிகள் தெரிவித்தனர். மேலும் தகுந்த நடவடிக்கை அரசு துறை அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் தகுந்த இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர். பாசமுத்தம் தாலுகா கல்லடைக்குறிச்சி எங்களுக்கு சொந்த ஊர். எங்களுக்கு பொட்டல் பக்கம் பொட்டல் கிராமத்தில் விளைநிலங்கள் உள்ளது. அங்கே சில நாட்களாகவே யானைகள் அட்டகாசம் மிகவும் அதிகமாக இருக்கிறது. சுமார் 45லேருந்து 50 தென்னை மரங்களை தள்ளி சேதப்படுத்தியிருக்குது. இது சம்பந்தமாக நாங்கள் எல்லா அதிகாரிகள்ட்டும் புகார் கொடுத்து எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. சப் கலெக்டர் மூலமாகவும் நாங்கள் தகவல் கொடுத்துருக்கோம். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு எல்லாமே சொல்லியும் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்காங்க. இது கவர்மெண்ட் தலையிட்டு இதை நல்லபடியாக எங்களுக்கு ஒரு நிவாரணம் வழங்கவும் தாழ்மையுடன் கேட்டு. இந்த எங்க அம்பை தாலுகா பொட்டல் கிராமம், பொட்டல் கிராமத்தில் எங்கள் முதலாளிக்கு உள்ள தோப்பு நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 70 தென்னம்பிள்ளை கிட்ட சார்ஜிட்டு சார்ஜும் கிடையாச்சு. ஒவ்வொருத்தர்கிட்டையாக சொல்லி பார்த்தாச்சு. அவர் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் அன்றைக்கி ஃபோட்டோ எடுக்க வந்தவங்க ஃபோட்டோ எடுங்க அப்படின்னா அவர் சொல்கிறார், அவங்க கிட்ட நின்றேன், இதை மாதிரி 52 ஃபோட்டோ எடுத்தாச்சியா அப்படின்னு சொன்னேன். அவர் சொல்லிட்டு போகிறாரு, 53 இருக்கட்டுமே அப்படின்னு அப்படி ஒரு எகழ்ச்சியாக பேசிட்டு போகிறாரு. இதுக்கெல்லாம் அரசாங்கம் நீங்கள் என்ன செய்யணுமோ அதை பார்த்து செய்யுங்க. நல்லா இருப்பே எங்கள் எங்கள் பொருளை காப்பாற்றுக்கு வழிதடுங்க.